தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தமிழகத்தில் எம்ஜிஆருக்கு அடுத்து நல்லாட்சியை கொடுத்தது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தான் என்று பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழக பாஜகவின் எண்மண் எண்மக்கள் யாத்திரை நிறைவு விழா பொதுக்கூட்டம் பல்லடத்தில் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் மோடி, இந்திய பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து கொண்டு இருக்கின்றது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் கொங்கு மண்டலம் பெரும் பங்கு வகிக்கிறது. அத்தகைய கொங்கு பகுதியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி. டெல்லியில் ஏசி அறையில் அமர்ந்து கொண்டு எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றன. ஆனால் தமிழகத்தில் 2024 பாஜகவை பற்றித்தான் அதிகம் பேசுகின்றனர். 2024 மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் அரசியல் திருப்பம் ஏற்படும் என்று பேசினார். பின்னர் தமிழ் மொழியின் பெருமை குறித்து பேசிய அவர், தமிழ்மொழி மிகவும் பழமையானது, பல்வேறு சிறப்புகளை கொண்டது. தமிழகத்தில் இருந்து கொண்டு செல்லப்பட்ட செங்கோல் நாடாளுமன்றத்தை அலங்கரிக்கிறது. எனது தொகுதியில் காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சியை நடத்தியுள்ளேன். ஆனால் என்னை பார்த்து தமிழகத்திற்கு என்ன செய்தேன் என்று எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புகின்றன. தமிழகத்தில் பாஜக ஆட்சியில் இருந்ததில்லை, ஆனால் பாஜகவின் இதயத்தில் தமிழகம் எப்பொழுதும் உள்ளது. 2004 முதல் 2014 வரை காங்கிரஸ் திமுக அரசு தமிழகத்திற்கு செய்ததை விட தற்பொழுது பாஜக அரசு அதிகம் செய்துள்ளது என்று பிரதமர் மோடி பேசினார். திடீரென முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா குறித்து பேசிய மோடி, எம்ஜிஆர் தமிழக மக்களுக்கு நல்ல கல்வியையும் சுகாதாரத்தையும் வழங்கினார். அதனால்தான் அவரை மக்கள் இன்றளவும் கொண்டாடுகின்றனர். எம்ஜிஆர் குடும்ப அரசியல் மூலம் ஆட்சிக்கு வரவில்லை. தமிழகத்தில் எம்ஜிஆருக்கு அடுத்ததாக ஒரு நல்லாட்சியை கொடுத்தது ஜெயலலிதா மட்டும்தான். அவர் தன் வாழ்நாளை தமிழக மக்களுக்காக அர்ப்பணித்தார் என்று பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். தற்பொழுது பாஜகவுடன் அதிமுக கூட்டணியில் இல்லாத பொழுதும் கூட யாரும் எதிர்பாராத விதமாக அதிமுகவை சேர்ந்த முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவிற்கு பிரதமர் மோடி புகழாரம் சூட்டிய சம்பவம் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது.